சுப்ராஸ் கிரியேஷன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன எப்படி பார்க்க போகிறோம்னா கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி பண்ணுறாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நல்லா கடலை புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து பெருசு பெருசாக இருக்கும், நான் வந்து உடச்சி சீக்கிரமாக வரணுன்றக்காக உடச்சிருக்கேன். இது போல் வந்து கடலை புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து இது போல் தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்மளுக்கு வேப்ப புண்ணாக்கு தேவைப்படும். இது வந்து தூளாகவே இருக்குது, கெட்டியாக இருந்தால் இது கூட வந்து உற வச்சுக்கோங்க. நான் வந்து தூளாகவே இருக்கு, இருந்தாலும் இது கூட வந்து உற வச்சுக்க போகிறேன். உற வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கடலை புண்ணாக்கு கால் கிலோனா வேப்ப முண்ணாக்கும் கால் கிலோ போடுங்க. வேப்ப முண்ணாக்கு வந்து கூட இல்லை குறைய இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும். இந்த வேப்ப முண்ணாக்கெலாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு பாருங்க. ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது வந்துட்டு நல்லா ஊறிச்சு பாருங்க, ஃபுல்லாக ஊறிச்சு. இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி செடிக்கு தண்ணி ஊற்றுவோமோ அந்த தண்ணியில் வந்து இதை கலந்துக்கலாம். இது போல் வந்து நல்லா கலந்துட்டு செடிக்கு ஊற்றிடுவோம். இது வந்து அப்படியே வந்து டைரெக்டாக ஊற்றாதீங்க, இந்த மாதிரி தண்ணியில் கலந்தே வந்து ஊற்றி விடுங்க. இதில் எதுக்காக வேப்ப முண்ணாக்கு சேர்க்குறோன்னா நம்ம கடலை புண்ணாக்குக்கு வந்து எறும்பு வந்து நிறையா வரும், அதுக்காக வேப்ப முண்ணாக்கு சேர்த்தோன்னா நம்மளுக்கு பூச்சியும் வந்து வராமல் இருக்கும் அந்த ஸ்மெல்லுக்கே, அதுக்காக வந்து வேப்ப முண்ணாக்கு சேர்க்குறோம். இதெல்லாம் வந்து எலி வந்து நோண்டி காய்ஞ்சு போக வச்சிருச்சு. இது போல் வந்து ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட அந்த தண்ணியை வந்து அடிக்கடி கலக்கி விட்டுங்க. ஏன்னா அந்த வேப்பமுண்ணாக்கு எல்லாம் வந்து கீழே வந்து நின்றுக்கும். நம்மளோட உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.